பிஸியா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். வணக்கங்க. ஆமா, இந்த டீக்கு பர்மா டீக்கா? தேக்கான்னு கேக்குறாரு. சிங்கப்பூர்ல இவர் வீடு முழுக்க முழுக்க தேக்காலானது. எக்ஸ்கியூஸ் சொல்லுங்க, இவங்க உங்க மூத்த பொண்ணா? சிங்கப்பூர்ல இவங்க வீட்டுல படிக்கட்டே கிடையாது. ஆமா, நீங்க அந்த நம்பர்ல கால் பண்ணுங்க. கொஞ்சம் ஓவரா தெரியுது. நான் அப்புறம் கூப்பிடுறேன். பேர் என்ன? அங்க கேளுடா. என்ன பேரு? நல்ல பேரு, ஆனா ஸ்ப்ரே அடிக்காதீங்க மூஞ்சில. நல்ல பேர் வச்சிருக்கீங்க. பொண்ணும் பார்க்க மகாலட்சுமி மாதிரியே இருக்கா. என்னடா நான் சொல்றது? அம்மா, என்ன படிச்சிருக்கீங்க? பிபிஏ. ஓ, பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் ஆப்பிள். Actually, Singapore, what I'm trying to make it called, do become it. Singapore, இவங்க வீட்டுல எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சின்ன ஜெருசுங்க, இந்த காலத்து பசங்க ஏதாவது பேசுவீங்க, விட்டுலாமே? அதுவும் சரிதான், நம்ம முன்னாடி பேசுறதுக்கு அவங்களுக்கு வெக்கமா தானே இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையோட முதல் பாடத்தை ஆரம்பிக்கலாமா? கம் ஆன். என்னங்க அவங்க மட்டும் பாடி பாடி கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. என்னல இருந்து நம்ம வாழ்க்கை பல்பு பிரைட்டா எரியும். கம் ஆன், சிட் ப்ளீஸ். நைஸ். எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ. யூ லைக் மீ? அதாவது கல்யாணம் முடிஞ்சது நேரா சிங்கப்பூர் போயிருவாங்க. அதான் சொல்றேன். இத பாருங்க, நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது முடிஞ்சது கதை. இதாண்டா நேரம் எல்லாத்தையும் கழட்டிரும். ஓகே, எல்லாத்தையும் கழட்டிரும். பாபா, ஹாய் போனே. உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னை குடிக்க ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன். லோக்கியா, நார்த் இந்தியன் ஃபார்ஜன் ஃபார்ஜன். நான் சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என் வருங்கால பந்தாட்டிக்காக நான் வாங்கி வந்த கிஃப்ட் உனக்கு கொடுக்கறேன். ஐ வில் டேக். ஓகே, மல்லிகைப்பூ வாசனை இருக்கிற இந்த கச்சி என் வருங்கால பந்தாட்டிக்கு நான் கிஃப்டா கொடுக்கறேன். வாசனை சூப்பரா இருக்கும். கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பாரு. ஸ்மெல்லு ஸ்ரீலக்ஷ்மி, என்ன இவ படுத்து தூங்கிட்டு இருக்கா? சீக்கிரடா, பீரோ பெரிய சைஸா இருக்கு. அடச்சே, தெரியலையா சாவிங்க? ஓஹோ,
ஒரு நகை விடாத எல்லாத்தையும் உருவ பாவீங்களா மூக்குத்தி மறந்துட்டீங்களா எடுக்க முடியாது ஜலதோஷம் அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கு இது அருமையான இடம். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அனுபவங்கள் நம்மளை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். ஒன்னாம் தேதி சம்பளம் வாங்குற நாள் வேட்டைய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். அங்க ஒருத்த பொண்டாட்டி முந்தான பிடிச்சு நிக்கிறான் பாருங்க, அவங்கிட்ட இன்னைக்கு ஆட்டைய போட்டுருவோமா? நாங்க உன் வீட்டுக்கு போயிருந்தோம், அப்பதான் தெரிஞ்சது உன் யோகிதை என்னன்னு. நம்ம பசங்க உங்க கூட ரெண்டு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறானுங்க. அடிக்காதே, உனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ உனக்கு பணம் கொடுத்து உதவுனது எங்க பாஸ். வட்டியும் கொடுக்கல அசலும் கொடுக்கல, வாங்கின காசை கொடுக்க உனக்கு வக்கல்ல. பெரிய ரோஷக்காரி மாதிரி கையிட்டு எடுக்க வர. ஹலோ, ரொம்ப நேரமா டயலாக் பேசுறீங்க. இந்த வீர வசனத்தை எல்லாம் பொம்பளைங்க கிட்ட பேசக்கூடாது. நீ யாருடா? உன்னோட வேலையை போய் பாடுறா. என்னோட வேலையில எனக்கு எந்த குறையும் இல்ல, ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் கேட்பேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது போக போக உங்க எல்லாருக்கும் புரியும். அக்பரே, இருக்கிற நிலைமையை பார்த்தா ஏதாவது தேரும் போல் இருக்கே. நீ வேடிக்கை மட்டும் பாரு. அது சரி, எல்லாமே அவனோட செயல். தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்ணி பொறுக்கி பசங்களை தள்ளி போங்கடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு திமிரா வர பேசுறீங்களா? குழந்தை செத்த நவுந்துக்க, இவங்களை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல? கர்த்தர் எல்லாரையும் சமாதானமா போகும்படிதான் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே? பட்ட பகல்ல ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்க, இவாள அடிச்சு தோம்சம் பண்ணுவேளா? ஒட்டு தாடியா வச்சு ஏமாத்திர. நாம இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்த போறோம். கூடாது. Next. Bomb.
சார் இந்த கிரிக்கெட் விளையாட்டலாம் வேணாம் சார் டாக்டர் என்ன கிரிக்கெட்லாம் விளையாட கூடாதுன்னு சொல்லிருக்கார் சார் அப்படினா பேட்டாலே ட்ரீட்மென்ட் குடுக்குறேன் என்னையே ஏமாத்த பாக்குறியா உன் பேர் என்ன ஆண்டி சொல்றா இப்ப சரியாயிடுச்சா ட்ரீட்மென்ட் நல்லா இருக்கா எப்படி அவன் பேட்டால அடிச்சடியில பாலு உடஞ்சிருச்சுடா எனக்கு பஞ்சரே ஆயிடுச்சுடா உங்களால எனக்கு ஒரு அருமையான சீன் கிடைச்சது ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரன் நிக்கிறேன் டைரக்ஷனை கத்துக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் கிட்ட வேலை கேட்டு போனப்போ அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா அனுபவம் இல்லாதவ ஒரு டைரக்டரா மட்டுமில்ல ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான் அன்னைக்கு தான் நான் முடிவெடுத்தேன் அனுபவத்தை தேடி புறப்பட்டேன் அந்த அனுபவங்களை தேடி நான் பல இடங்களுக்கு போனேன் எத்தனையோ பேர் அடிச்சேன் உதச்சேன் அப்படி இருந்து எனக்கு கதைக்கான ஒரு கரு கிடைக்கல ஆனா உங்களை புடிச்சப்போ அடிச்சப்போ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்னோட கதையில முதல் சீனே பயங்கரமான மூன்று திருடர்கள் அவங்களை போலீஸ் சேஸ் பண்ணுது அமர் அக்பர் ஆண்டனி அதுக்காகத்தான் நான் இப்ப உங்களை சும்மா விடுறேன் அடிக்கடி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்கணும் அப்பதான் என் கதைக்கு சீன்ஸ் கிடைக்கும் யூ அண்டர்ஸ்டாண்ட் சார் உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொழிலையே விட்டுறலாம் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா நீங்க எங்களை பெரிய திருடனாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே நாங்க என்ன பண்றது டேய் என்கிட்ட சீன் போடாத அப்படி போட்ட மறுபடியும் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவேன் புரியுதா புரிஞ்சுதாடா கிளம்பு கிளம்பு யாருக்கிட்ட